ஹே காய்ஸ், நீங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய சைடு மிரர் உடைஞ்சிருச்சா, இல்ல உங்களுடைய ஹெட்லைட்ஸ் வந்து ஒர்க் ஆகாம போயிடுச்சுன்னா கூட, இல்ல பழசானா கூட நீங்க கவலையே பட தேவையில்லை. ஸோ நீ நேராக நம்ம ராயல் ட்ரேடர்ஸ் வந்துடலாம். ஸோ எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம புதுப்பேட் ரோட்ல தான் இருக்கு. ஸோ இவர் தான் அண்ணன், தான் ராயல் ட்ரேடர்ஸோட ஓனர். ஸோ அண்ணன் பாத்துட்டீங்கன்னா அழகா உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். சொல்லுங்கண்ணா, நம்ம கிட்ட எந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் இருக்கு? நான் இப்போ ராயல் ட்ரேடர்ஸ் உடைய ஸ்பெஷாலிட்டியை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓகே, நம்ம இப்போ ஒரு கார் வாங்குறோம், செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்குறோம்னு போகும்போது அந்த ஹெட்லைட்டுங்கெல்லாம் வந்து ஒரு எல்லோ கலர் ஷேடு அடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஷேடு அடைஞ்ச மாதிரி இருக்க போகும்போது அதை வந்து நம்ம போயிட்டு கம்பெனியில் கொடுத்து அதை மாத்துறோம்னு போகும்போது, ஓகே, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தோராயமாக எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட்டு, மாருதி கம்பெனி, உண்டாய் கம்பெனியில் பொறுத்தவரை ஒரு லோ பட்ஜெட் மாடலில் பார்த்தீங்கன்னா அதோடைய விலை வந்து 4500 ரூபா 5000 ரூபா ரெண்டு ஹெட்லைட் ப்ரைஸ் போடுவாங்க. ஓகேண்ணா. அதை நீங்கள் செகண்ட் ஹேண்டில் கூட வாங்காமல் அதே ஹெட்லைட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன். ஓகே ஓகே ஓகே. அப்படி அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு டூம் பாலிஷ் பண்ண போகும்போது, ஓகே, ஒரு 700 ல இருந்து 800 தான் ரெண்டு டூம் உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும். ஓகே டன். அப்படி பண்ணினீங்கன்னா அது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா புது டூம் மாதிரி இப்போ நீங்கள் 4500 ரூபா பொருள் நீங்கள் வாங்கும் போது, இப்போ எங்களை நீங்கள் தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 1800 ப்ரைஸில் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்கிங் ஸ்பெசிலிட்டி இருக்குது. ஓகே. அதுக்கேற்ற மாதிரி டூம்களை கலட்டி நாங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஃபிட்டிங் சார்ஜஸ்லாம் எதுவும் நாங்கள் தனியாக வாங்க மாட்டோம். ஓகே. பக்காவாக உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே இங்கே ஹை பீம் லோ பீம்லேருந்து பார்க்கிங் பல்ப்லேருந்து எல்லாமே இண்டிகேட்டர் முதுகணும் எல்லாமே இங்கேயே உங்களுக்கு தெளிவாக செக் பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமருடைய சர்டிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, சூப்பர். ஓகே. இதே நீங்கள் ஹை கிரேடு போகிறதா இருந்தால், இப்போ இந்த ப்ரொஜெக்டர் லேம்ப்லாம் வரும், ஓகே ஓகே, எக்ஸ்யூவி அந்த மாதிரி ஹை கிரேடு வண்டிங்களுக்கெல்லாம் நீங்கள் போகிறதா இருந்தால் அங்கே வந்து கம்பெனிலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டூமுடைய ப்ரைஸ் வந்து, ஓகே, 12,000 14,000 15,000லாம் இருக்கு. ஓகே. அது நம்ம கிட்ட வாங்குறேன்னா அதே வந்து நீங்கள் ரெண்டு டூமாக எங்க கிட்ட நீங்கள் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு 7,000 8,000 9,000 அதாவது மினிமம் 9,000 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும். அப்போ நம்ம ஒரு 6,000 to 7,000 வந்து சேவ் பண்ணலாம். ஆ, பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு காரில் வந்து பின்னாடி டேஞ்சர் லைட் உடஞ்சி வருதுன்ற போகும்போது, ஓகே, கம்பெனியில் எடுத்துகிட்டு போய் விட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த செட் அசம்பிளியே தான் அவங்க மாற்றி கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அது பின்னாடி வர கிளாஸ் மட்டும், ஓகே, வர வச்சு, ஓகே, பக்காவா ஃபிட் பண்ணி தெளிவா கொடுத்துருவோம். ஓகே. அதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்போ 1,400 1,500 வருது. ஓகே. கிளாஸ் ஃபிட் பண்ணி மட்டும் கொடுத்தோம்னாலே உங்களுக்கு 750 800 அதுலயும் உங்களுக்கு பாதிக்கு பாதி மிச்சம் வரலாம். ஆமா, கண்டிப்பா. அப்போ அண்ணா சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய கார்ஸ்க்கு நீங்க ஹெட்லைட்ஸோ இல்ல மிரர்ஸோ மாத்தும் போதெல்லாம் பாதிக்கு பாதி வந்து சேவ் பண்ணலாம். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா முக்காவாசி கூட நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அண்ணா சொல்ற மாதிரி சூப்பர். இது வந்து மாருதி டைப் 3 மாடல் ஹெட்லைட். இது ப்ரொஜெக்டர் லேம்ப்பு. இது நீங்கள் கம்பெனியில் வாங்க போகிறதா இருந்தால் உங்களுக்கு இது ஒரு ஹெட்லைட்டுடைய ப்ரைஸ் மட்டுமே உங்களுக்கு 9,000 சார்ஜஸ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் ராயல் ட்ரேடர்ஸ் கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 4,000க்கு நாங்கள் அப்ளை பண்ணி தருவோம். உங்களுக்கு இதனால் உங்களுக்கு 5,000 உங்களுக்கு மிச்சமாகும், உங்களுடைய பணம் சேவ் ஆகும். இப்போ இது வந்து i20 வந்து சாதா ஹெட்லைட். இது இப்போ நீங்கள் கம்பெனியில் வாங்க போகிறதா இருந்தால் இந்த ஹெட்லைட்டுடைய ப்ரைஸ் வந்து ஒரு ஹெட்லைட் வந்து 4,000 வரும், ரெண்டு ஹெட்லைட் 8,000 வரும். இங்கே நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு 1,500க்கு ஒரு ஹெட்லைட் தருவோம். இது i20 வந்து எலைட் மாடல் ப்ரொஜெக்டர் லேம்ப்பு. இது ஒரு ஹெட்லைட் வந்து நீங்கள் கம்பெனியில் வாங்க போகிறதா இருந்தாலே 12,000 வரும், அதாவது பேர் வந்து உங்களுக்கு 24,000 வரும். எங்கள் ராயல் ட்ரேடர்ஸில் பொறுத்தவரை நாங்கள் இது பேர் வந்து 8,000க்கு தான் தரோம். 3,500 ஒரு பீஸ் வந்து 3,500, ரெண்டாக வாங்குறதா இருந்தால் 7,000 இங்கே வந்து மாட்டி பக்காவாக செக் பண்ணி கொடுத்துருவோம். வந்து மகேந்திரா ஸ்கார்பியோ எஸ்டன் மாடலு. இதை நீங்கள் அதே மாதிரி கம்பெனியில் போய் நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால் ஒரு டூம் உடைய விலை ஹெட்லைட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,000 9,000 சார்ஜஸ் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் இங்கே எங்கே ராயல் ட்ரேடர்ஸை தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய ப்ரைஸ் வந்து 3,000 2,500 இங்கேயே கலட்டி நாங்கள் உங்களுக்கு மாட்டி ஃபிட் பண்ணியே கொடுத்துருவோம். சார்ஜஸ் எதுவும் அப்ளை பண்ண மாட்டோம். இப்போது உங்கள் காரில் வந்து மிரருங்க வந்து டேமேஜ் ஆகிடுச்சி, அப்புறம் ப்ரோக்கன் ஆகிடுச்சி அப்படின்னு நீங்கள் பட்சத்தில் நீங்கள் கம்பெனிக்கு போகிறீங்கன்னா ஒரு மிரருடைய காஸ்ட் வந்து 2,500 3,000 அப்படின்பாங்க. ஏன்னா இங்கே நீங்கள் ராயல் ட்ரேடர்ஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிரரையே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்போம். அதாவது
இப்போ மேலே உள்ள கவர் மட்டும்தான் தவறி விழுந்திருக்கும், இல்லை இண்டிகேட்டர் ப்ரோக்கன் ஆகிருக்கும், இல்லை உள்ள உள்ள லாக்கு தான் உடஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எந்த அளவுக்கு உங்களுடைய செலவுகள், அதாவது உங்களுடைய பணத்தை மிச்சம் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பக்காவாக நாங்கள் அந்த பணத்தை மிச்சம் பண்ணி கொடுப்போம். காய்ஸ், இப்போ அண்ணன் கையில் வச்சு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, காரோட டூம் வந்து பாலிஷ் பண்ண சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா. ஸோ அதை பாலிஷ் தான் டெமோ காட்ட போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி பாலிஷ் பற்றி கொஞ்சம் சொல்லுவார், கொஞ்சம் கேளுங்க சொல்லுங்கள். அதான் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி, இப்போது நம்ம கஸ்டமர் வந்து வந்திருக்கிறாங்க, ஹெட்லைட்டு மாற்றணும்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் சொன்னோம், நீங்கள் இது ஹெட்லைட் மாற்ற வேணாம் சார், இது ஹெட்லைட்டுடைய கிளாஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேடாயிருக்கு, இதையே உங்களுக்கு நாங்கள் வந்து பாலிஷ் பண்ணி பளிச்சுன்னு ஆக்கி கொடுத்துறோம், அதாவது பிராண்ட் நியூ டூ மாதிரி வராது, அடுத்த கேட்டகரி லெவலில் உங்களுக்கு அருமையாக பண்ணித்தரேன்னு சொன்னோடனே, சரி அப்போ பண்ணி கொடுத்துருங்க சார்னு சொன்னாங்க. இப்போ அவங்களுடைய கார்லேருந்து கலெக்டின டூம் தான் இது. நான் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த கிளாஸில் பாருங்கள், ஃபுல்லாக எல்லோ ஷேடாக இருக்குது. இப்போ அது கீழே எப்படி பஃபிங் பண்ணுவாங்க, அதை எப்படி அவங்க ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி அந்த கிளாஸை எப்படி ஒயிட்டாக மாற்றி அதை திருப்பி எப்படி அவங்க காரில் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றத நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே சூப்பர், வாங்க காய்ஸ், இப்போ போயிட்டு நம்ம இது எப்படி பண்ணாங்க சொல்லிட்டு நம்ம லைவில் பார்க்கலாம். வாங்க போகலாம், வாங்க போகலாம். இந்த காருக்கு தான் வந்து ஹெட்லைட் பாலிஷ்க்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த காருடைய ஹெட்லைட்டை தான் கலட்டியிருக்கிறோம், கலட்டி இப்போ நாங்கள் பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி, நம்ம கஸ்டமர் வந்திருக்கிறாங்க, ஹெட்லைட்டே மாற்றணும்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவங்களுடைய பவர் கிடைக்கலன்னு சொல்லி நைட் டைம் ஓட்ட போகும்போது வெளிச்சம் பத்தலைன்னு, இப்போ இந்த கிளாஸையே வந்து நாங்கள் பஃபிங் பண்ணி எப்படி புது கிளாஸாக மாற்றி தரோம் அப்படின்ற வீடியோ இப்போ உங்களுக்கு நாங்கள் போட்டு காட்டுறோம், நீங்கள் பாருங்கள். காய்ஸ், இப்போ அண்ணன் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறாரு. அதாவது இப்போது இந்த சேனலில், A5 சேனல் யூடியூப் சேனலில் யார் ஃபஸ்ட்டு 5 பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ, இந்த வீடியோவை பார்த்துட்டு 5 பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ, அவங்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம். உங்களுக்கு டூம் ஹெட்லைட் பாலிஷை வந்து ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம். சூப்பர் சூப்பர், நம்மளாலானது நம்மளாம், அதெல்லாம் மாற்றம் எதுவுமே இருக்குது, மாற்றம் எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட் கமெண்ட் பண்ற இந்த வீடியோ பார்த்துட்டு 5 பர்சன்ட் பார்த்துட்டீங்கன்னா, ஆனா ஃப்ரீயாவே பார்த்துட்டீங்கன்னா, டூம் லைட் வந்து பாலிஷ் பண்ணி புதுசு மாதிரி பண்ணி தருவாரு, ஃபிட்டிங் சார்ஜோட பண்ணி கொடுத்து, ஃபிட்டிங் சார்ஜோட பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ மறக்காம ஏன் வெயிட் பண்றீங்க, ஸோ மறக்காம வந்துருங்க. அண்ணன் சொன்ன ஆஃபரை பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்க அந்த ஆஃபர்ஸ் வேணும்னா எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, ராயல் ட்ரேடர்ஸ். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பேட்டை இந்தியன் பேங்க் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தால் போதும், அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணி வர 5 பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ஹெட்லைட் பாலிஷிங் வித் ஃபிட்டிங் சார்ஜோட பண்ணி தருவார். கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் நம்ம அண்ணன் கட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.